இதுவரையிலும் இயந்திர மண்டலத்தினுடைய இரண்டாவது தொகுதியில் மின்னியலுடைய மிக முக்கிய கூறுகளான மின்னூட்டம், மின்புலம், மின் விசை, மின் ஆற்றல் இவற்றையெல்லாம் பற்றி பார்த்தோம். நமக்கு மின்சாரம் என்றாலே ஒரு பொதுவாகத்தான் நமக்கு, குறிப்பாக பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு செய்தியாகத்தான் தெரியும். ஆனால் அந்த மின்சார இயலில், மின் இயலில் உள்ள தனித்தனி கூறுகள், இன்னும் நாம் படிக்க வேண்டிய கூறுகள்லாம் நிறைய இருக்கின்றன. மின் தடை, மின் ஓட்டம் இவற்றுக்குள்ளே நாம் போகவில்லை. என்றாலும் இதுவரையில் பார்த்த தனித்தனியான அந்த கூறுகள், அந்த அளவுகள், குவான்டிட்டிஸ் என்பது மிக முக்கியமானவை. இந்த மின்னூட்டம் என்பது எங்கே தொடங்குகிறது, எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். குறிப்பாக இது பொருட்களில் தான் இருக்கின்றது. மிக முக்கியமான ஆராய்ச்சியெல்லாம் செய்து பார்த்தார்கள். எங்காவது வெற்றிடத்தில் மின்னோட்டம் இருக்குமா, அல்ல மின்சாரம் இருக்குமா என்றால் கண்டிப்பாக மின்சாரம் வெற்றிடத்தில் இல்லை. எங்கே இருக்கிறது என்றால் அது பருப்பொருட்களில் இருக்கிறது. மேட்டர், இட் எக்ஸிஸ்ட் இன் தி மேட்டர். ஆனால் பருப்பொருள்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் மின்சாரத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது மின்சாரத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் பருப்பொருளுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த மின்சாரத்தினுடைய அமைப்பு என்பது பருப்பொருளிலிருந்து தொடங்குகிறது. பருப்பொருள் கொடுக்கக்கூடிய அணுக்கள், அணுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் போன்ற துகள்களிலிருந்து தான் இந்த மின்சாரம் தோன்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் இன்றைய முக்கியமான பாடங்கள். மின் விசை, இரண்டு மின்னூட்டங்கள், இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விசை, இந்த மின்னூட்ட விசை அல்லது மின் விசை, அது ஒத்த மின்னூட்டங்களாக இருந்தால் அது ஒன்றை ஒன்று விலக்கும், எதிர் மின்னூட்டங்களாக இருந்தால் அவை ஒன்றை ஒன்று கவரும் என்றதெல்லாம் பார்த்தோம். மின்னூட்டத்தினுடைய அளவு ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்டத்தினுடைய அளவை ஒன்று என்ன இருக்கிறது, முழு எண் மடங்குகளாக இருக்கும். இட் இஸ் க்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்இ என்பது தான் இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். மிக முக்கியமான ஒரு விதியாக க்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்இ என்பது, இந்த இ என்பது எலக்ட்ரானுடைய மின்னூட்டம், நேர்மின்னூட்டமாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி மாற்றிக்க வேண்டும். ஸோ இது வந்து குறிப்பாக முழு எண் மடங்குகள், என் ஈக்குவல் டு 1, 2, 3 என்று வரும். இங்கே வரக்கூடிய எண்ணுடைய மதிப்புகள் 1, 2 இதை கண்டுபிடித்தவர் மில்லிகன், மின்னூட்டத்தினுடைய அளவை கண்டுபிடித்தவர். இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மின் விசை, இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விசை, இது அந்த மின்னூட்டங்களுடைய பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றின் இடைத்தூரத்திற்கும் வர்க்கத்திற்கு எதிர்விகிதத்திலும் அமையும். இது வெக்டார் முறையில் போட்டால் இது மாதிரி வெக்டார் போட்டு போடணும். அவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்புலம், ஒரு மின்னூட்டத்தினால் ஏற்படக்கூடிய மின்புலம் என்பது, இது கான்ஸ் 1/4π0 இட் இஸ் q/r². இது ஒரு வெக்டர், வெக்டர் அளவு போடுகிறது. இங்கே வந்து இதன் போட்டு யூனிட் வெக்டர், வெக்டரில் போட்டேன். இது ரெண்டையும் இணைத்து பார்த்தால் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு இட் q(e). இதிலிருந்து தான் அந்த மின்புலத்திற்கான வரையறையும் மின்புலத்திற்கான அலகும் வருது. இந்த QE என்பது இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஓரலகு நேர் மின்னூட்டத்தினால் ஏற்படக்கூடிய விசை. இரண்டு மின்னூட்டங்கள், அவற்றில் ஒன்று இது வந்து ப்ளஸ் 1c, இது க்யூ என்றால் இதில் செயல்படக்கூடிய மின்புலம் இ தான், அதாங்க இருக்குது. இது போட்டுக்கணும். இந்த மின்புலம் என்பது இந்த ஒரு மின் வழியாக செயல்படுகிறதுன்னு அர்த்தம். ஒரு புள்ளியிலும் ஒவ்வொரு மதிப்பும் ஒரு திசையும் இருக்கும்னு அர்த்தம். இதை பார்த்தோம். அப்புறம் இந்த மின்னூட்டத்தினால் செய்யக்கூடிய வேலையை பார்த்தோம். முக்கியமானது வேலை உண்டு, அல்லது மின் அழுத்தம் என்பது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மின் புலத்திற்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? இந்த மின் புலம் என்பது இங்கே இருக்குது, இப்போ கியூ மின்னழுத்தம், கியூ மின்னூட்டம்,
அந்த மின்னூட்டத்தில் இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் ஒன் சி வச்சுங்க, ஒரு நேர் மின்னூட்டம். இந்த நேர் மின்னூட்டத்தை ஈரிலா தொலைவிலிருந்து, ஃப்ரம் இன்ஃபினிட்டி ஈரிலா தொலைவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் நகர்த்துவதற்கு செய்யப்படக்கூடிய வேலை. இதை ரொம்ப இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வராங்க, ஈரிலா தொலைவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளி பி வரைக்கும் நகர்த்துவதற்கு செய்யப்படக்கூடிய வேலை அதுனா அதான் பொட்டன்ஷியல், அதான் அழுத்த மின் அழுத்தம்ங்கிறோம். அதாவது பி இட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் இன்டக்ரல் மைனஸ் இ டாட் டிஆர் இட்ஸ் டாட் ப்ராடக்ட். இங்கே போட்டு போய் மைனஸ் அவுட்டு இங்கே போட்டுக்கலாம். இது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்தும் போது செய்யப்படக்கூடிய வேலை என்பது போல் சொல்கிறோம். இது வந்து இது பி, இங்கே இருக்க ப்ளஸ் ஒன் சி. இப்போ இதே மின்னூட்டத்தை வேற ஒரு புள்ளியில் நகர்த்துறோம், இப்போ ஒரு பி டேஸ் என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளி வரைக்கும் நகர்த்துறோம். அப்போதுக்கு செய்யக்கூடிய வேலை என்ன? ஓரளவுக்கு நேர் மின்னூட்டத்தை பி டேஸ் புள்ளியிலிருந்து பி புள்ளி வரைக்கும் நகர்த்துவதற்கு செய்யப்படக்கூடிய வேலை. தி ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் பி டேஸ் டு பி. இது வந்து இது என்ன பண்ணோம், இதே அதே மாதிரி இன்டகிரல் மைனஸ் இங்கே என்ன பண்ணுங்க, பி டு பி டேஸ் இட் இஸ் இ டாட் டிஆர் தான். இப்போ என்ன இது, வாட் இஸ் இது வந்து டெல்டா வி மின்னழுத்த வேறுபாடு, இதுதான் மின்னழுத்த வேறுபாடு. இப்போ பொதுவாக வந்து மின் அழுத்தம்னா என்ன, மின்னழுத்த வேறுபாடு ஒன் வோல்ட்டு, இது எல்லாமே வேறு வேறு, இதெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருக்கிறான். வந்து ஒரு ஒரு கூலும் நேர் மின்னூட்டத்தை ஓரளவு தூரம் நகர்த்துவதற்கு செய்யப்படக்கூடிய வேலை உண்டு. இப்போ என்ன இருக்கும், டெல்டா வி தட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் மைனஸ் இன்டகிரல் பி டு பி டேஸ் இ டாட் டிஆர் இதுதான் அது. இப்போ நமக்கு என்ன, இப்போ ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு ஓரளவுக்கு புரியுது. ஈ கோட்டை எவ்வளவு கண்டுபிடிக்கணும், ஈ என்ன பண்ணுறோம், இந்த டிஆர் இருக்கு இல்லையா, இதை யூனிட் வெக்டர் மாதிரி இப்படி எழுதிடுவோம், இந்த பக்கமாக மாற்றிடலாம். இப்போ வந்து இது ஈ, ஈ திசை, இங்கே யூ டேக் இ டியூ அல்லது யூன்னு வச்சுங்க, யூ இஸ் அ யூனிட் வெக்டர், இது ஒரு திசை. இது ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய கோணம் வந்து தீட்டா, தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபீல்ட் அண்ட் த டைரக்ஷன் யூ, அண்ட் யூ இஸ் த யூனிட் வெக்டர் ஆஃப் த டைரக்ஷன். நீங்கள் இருக்குது பிரச்சனை இல்லை வந்து. இப்போ இந்த யூ என்ன பண்ணலாம், சப்போஸ் இங்கே இருக்கிற டிஆர், டிஆர் தொலைவு இங்கே நகர்த்துறோம், இங்கேருந்து இது நகர்த்துறோம், ஸோ இது அலாங் திஸ் டைரக்ஷன் அப்படினா இது என்ன பண்ணுறீங்க, இன்டகிரல் டிவி டெல்டா வி பை டெல்டா ஆர் என்ன வருது, இங்கே என்ன வரணும், மைனஸ் இ டாட் யூ இப்படி வந்துடும். புரியுதா, இந்த மேக்னிடியூட் மட்டும் லெஃப்டில் கொண்டு வந்துருக்குறோம், அந்த வெக்டர்லாம் அப்படியே இருக்குது, இதுக்கு மேக்னிடியூட் ஒன். ஓகே, இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ, இந்த ஆங்கிள் இஸ் தீட்டா யூ, வெரி குட், இட் இஸ் இ காஸ் தீட்டா, இ இதோட மேக்னிடியூட் ஒன் இன்டு காஸ் தீட்டா, வெரி குட், அவ்வளோதான். இது இ காஸ் தீட்டா. இப்போ இ காஸ் தீட்டா இஸ் தி காம்பனண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ராங் திஸ் டைரக்ஷன். இ காஸ் தீட்டா என்பது யூ திசையில் அதனுடைய கூறு, உட்கூறு. இது இ காஸ் தீட்டா வந்து, ஸோ இங்கே என்ன பண்ண, இடது பக்கத்தில் டிவி பை டிஆர் அந்த எஸ் இந்த தட் இஸ் ஈக்குவல் டு இ காஸ் தீட்டா. இது ஒரு கூறு, ஒரு திசை. இப்போ முப்பரிமாணங்களில் மூணு திசை இருக்குது, இதை வந்து இஎக்ஸ்னு வச்சுங்க. அப்போ இதை வந்து இஇ காஸ் தீட்டா என்பதை இஎக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன வரணும், இஎக்ஸ் என்பது மைனஸ் டெல்டா வி பை டெல்டா ஆர்னு அந்த திசையில் வந்து, அல்லது எக்ஸ் இங்கே இந்த ஆர்க் வரலாம் என்ன பண்ணுறீங்க, டெல்டா எக்ஸ் அப்படி போடுவோம், சரியா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து ஏதோ ஒரு திசை வச்சுருக்குறோம்,
குறிப்பாக எக்ஸ் திசை வச்சுக்கோங்க. இதே மாதிரி இஒய், இஒய் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா வி பை டெல்டா ஒய். இஇசட் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா வி பை டெல்டா இசட். ஸோ இந்த இந்த கூறுகளுடைய, அதாவது கூறுகளுடைய மதிப்புகள், மூன்று கூறுகள், ஒன்று இஎக்ஸ், இஎக்ஸ், இஒய், இஇசட், மூணு கூறுகள் இருக்குது. இந்த மூணையும் சேர்த்து எப்படி எழுதுறது? மூணு சேர்த்து எழுதுறது தான் ஒன்று இ, அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. தட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் இஎக்ஸ் ஐ ப்ளஸ் இஇஒய் ஜே ப்ளஸ் இஇசட் ஜே. இப்படி தான் இது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ சாரி, கே, இது கே, இங்கே வந்து கே போகுது கே. எல்லாம் இதெல்லாம் ஐஜேகே ஆர் யூனிட் வெக்டர்ஸ், இதுதான் வெக்டார் அடிப்படையில் எழுதிக்கிறோம். இதெல்லாம் இஎக்ஸ் மதிப்பு, இந்த மதிப்புகள்லாம் போட்டால் என்ன வரணும்? இந்த மதிப்புகளெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மைனஸ் இப்படிதான் ப்ராக்கெட் டெல்டா வி அப்படிங்கிறத டோ வி பை டோ எக்ஸ் எழுதிக்கலாம். இன்ட்டு ஐ ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் இன்ட்டு ஜே ப்ளஸ் டோ வி பை டோ இசட் கே. இது என்னது? இது என்ன? ஆ ஆ டெல் வி, இதுதான் டெல் வி கிரேடியண்ட்டு, மைனஸ் டெல் வி, இவனுடைய மைனஸ் டெல் வி. இதிலேருந்து என்ன வரும்னா, இட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது இட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டென்ஷியல். இ ஈக்குவல் டு மைனஸ் டெல், டெல் மை பண்ண எழுதி சேர்த்து கூட உள்ளே போட்டுருவோம், வந்து இப்படி எழுதலாம். அதாவது மைனஸ் டோ வி பை டூ இல்லை டோ பை டோ எக்ஸ் ஐ ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே டோ பை டோ இசட் கே இன்ட்டு வி. இதுக்கு என்ன, இதுக்கு தான் பேர் சொன்னோம் மைனஸ் டெல் வி, நார்மல் டெல் வி அல்லது மைனஸ் கிரேட் வி. மின் அழுத்தத்தினுடைய எதிர் வாட்டம் மின்புலம், இட் இஸ் நெகட்டிவ் கிரேடியண்ட் ஆஃப் தி பொட்டென்சியல். இதுதான் மின்புலத்திற்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. இந்த பிஎஸ்சியில் கேட்குற ரெண்டு மார்க் கேள்வி இதை வந்து மின் அழுத்தத்திற்கும் மின்புலத்திற்கான தொடர்பை தருக அப்படின்னு, இந்த ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்சியல் ஒன்று. இப்போ சாதாரணமாக சொல்கிற இந்த ரிலேஷன் இருக்கு பாருங்கள், இது ஒரு குறிப்பிட்ட திசையில், எக்ஸ் திசையாக இருக்கலாம், ஒய் திசையாக இருக்கலாம், த்ரீ டைமென்ஷனில் பார்த்தா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தான் போடணும். ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் ஃபைவ். இந்த பால் என்னாச்சு, என்ன வேணும்? வி ஈக்குவல் டு, இல்லை இல்லை, அது பொதுவாக சொல்கிற ஃபார்முலா, இதுலேருந்து வி ஈக்குவல் டு என்ன, இடியா, இஇ, ஆ இல்லை இல்லை, இ இன்டு டி, ரெண்டும் ஒரே திசையில் செயல்பட்டால் அந்த மாதிரி சொல்கிறோம். எல்லாம் மின்புலமும் அந்த தொலைவும் ஒரே திசையில் காசு ஜீரோ என்ன உண்டு, ஒன்றாயிரம், அப்போ இடின்னு போடலாம். வெவ்வேறு திசையில் இருந்தது அப்படின்னா அதை போட முடியாது. அதனால் இதை வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இது மாதிரி வெக்டர் ஃபார்ம் தான் பண்ணணும். அது எந்த திசையில் இருந்து போடுது, எந்தெந்த எந்த திசையில் இருந்தாலும் பொதுவான இந்த சமன்பாட்டு மூலமாக டெல்டா வி என்றால் இது மாதிரியும் இ ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் வி என்று தெரிந்து கொண்டால் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை வைத்து எந்த எந்த கணக்கை நம்ம தீர்த்து விடலாம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான மின் அழுத்தத்திற்கான அல்லது மின் புலத்திற்கான